குழந்தைகளே, அடுத்து நம்ம படிக்க போகிறது அலகு ரெண்டில் எண்கள் பாடத்தை படிக்க போகிறோம். அதில் முதல் தலைப்பு என்ன கொடுத்துருக்காங்கன்னா நினைவு கூறுகன்னு இருக்குது. ஒரு படம் கொடுத்துருக்காங்க, அந்த படத்தில் உள்ளதை பார்த்து அதுக்கு கீழே உள்ள கேள்விகளுக்கு நம்ம விடை கூறணும். இப்போ பாரு, இந்த படத்தில் மரம் இருக்குது, அந்த மரத்தில் பழங்கள் பழுத்திருக்குது, அதுக்கு மேலே பறவைகள் வந்து அந்த பழங்களை பறித்து சாப்பிடுது. இப்போ பாரு, அதுக்கு கீழே உள்ள கேள்வி பாரு, மரங்களில் உள்ள மொத்த பழங்களின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ரெண்டு மரத்துலையும் சேர்த்து மொத்தம் எத்தனை பழம் இருக்குதுன்னு எண்ணு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. அப்போ அந்த முதல் கட்டத்தில் எத்தனை போடணும், 9 அப்படின்னு போட்டுக்கணும். அடுத்து படத்தில் உள்ள மொத்த பறவைகளின் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. இப்போ எத்தனை பறவைகள் இருக்குதுன்னு எண்ணும். 1, 2, 3, 4, 5. அப்போ அந்த ரெண்டாவது கட்டத்தில் என்ன போடணும், 5 போடணும். இனி அதுக்கு கீழே என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னு பாரு. ஒவ்வொரு பறவையும் ஒரு பழத்தினை தின்றால் மரங்களில் எத்தனை பழங்கள் மீதம் இருக்கும்னு கேட்டிருக்காங்க. இப்போ நீ என்ன செய்யணும்னா, இப்போ மொத்த பழங்களின் எண்ணிக்கை என்ன போட்டிருக்கோம், 9 போட்டிருக்கோம். அதனால் அந்த 9 பக்கத்தில் 9 கோடு போடணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. 9 கோடு போட்டிருக்கோம். அடுத்து இந்த பறவைகள், மரத்தில் இருக்க பறவைகள் எல்லாம் ஒவ்வொரு பழம் சாப்பிடுது. அப்போ எத்தனை பறவைகள் இருக்குது, 5 பறவைகள் இருக்குது. 5 பறவைகள் இதில் ஒவ்வொரு பழத்தை சாப்பிட்றதுக்கு, அதனால் 5 கோடு போட்டு அடி கொடுப்போம். 1, 2, 3, 4, 5. 5 பறவைகள் 5 பழத்தை சாப்பிட்டுச்சு. அப்போ அது போக மீதி எத்தனை இருக்குது, 1, 2, 3, 4. 4 பழங்கள் மீதி இருக்குது. அப்போ நீங்கள் என்ன எழுதணும், 4 அப்படின்னு போடணும். குழந்தைகளே, இந்த கழித்தல் கணக்குகளை 2 பருவத்தில் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். நீங்கள் அதை நினைவுபடுத்தி பார்த்து எப்படி கோடு போட்டு நம்ம கழித்தல் கணக்கு செஞ்சுருக்கோங்கிறத மனசில் கொண்டு வாங்க. நன்றி.